அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு கிராம சபை கூட்டம். சிறப்பு கிராம சபை கூட்டம் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். எந்த டேட்டில் கிராம சபை கூட்டம் நடக்க போகுது, அதில் யார் யார் வந்து கலந்துக்கிற போகிறாங்க, எல்லா டீட்டெயிலும் ஆன்லைனில் நம்ம எப்படி செக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 6999 கிராமத்துக்கு வந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் டேட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய கிராமத்துக்கு டேட் அறிவிச்சிருக்காங்களாம். அதை வந்து எப்படி ஆன்லைனில் பார்க்குறது, அதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஜிபிடிபி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிப்போர்ட்னு இருக்கும். அதாவது கார்னர்லேயும் அது ஹெட்லைன்ஸ்லேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும் ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனு. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பான், அதாவது ரிப்போர்ட்டும் கொடுத்துருப்பான். ரிப்போர்ட்டில் வந்து இதில் நிறைய இது கொடுத்துருப்பான், அதாவது அனலிட்டிக்கல் கொடுத்துருப்பான், ஸ்டேட்டிஸ்டிக்கல் கொடுத்துருப்பான். அப்புறம் வந்து நம்ம கிராம சபை கூட்டம் வந்து ஏற்கனவே நடந்த கிராம சபை கூட்டம் டீட்டெயில் எப்படி பார்க்குறது, ஏற்கனவே நடந்த கிராம சபை கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய நேம் எப்படி பார்க்குறது. அப்புறம் வந்து கிராம சபை கூட்டம் இமேஜ், அதாவது ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த இதையும் பார்க்கலாம் நம்ம. ஆல்ரெடி இதை பற்றியான, அதாவது எப்படி உங்கள் கிராம சபை கூட்டம் உங்கள் கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்ட இமேஜ் எப்படி பார்க்குறத பற்றி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிராம சபை ஷெட்யூல், அப்புறம் வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபீட்பேக்கு, அப்புறம் வந்து ஜிபிடிபி அப்ரூவல் கிராம, இது நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சிறப்பு கிராம சபை ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிராம சபை ஷெட்யூல், அதில் போகிறோம். அதில் உள்ள போனோம்னா உங்களுடைய நம்மளுடைய ஸ்டேட் கேட்கும், ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் வந்து உங்களுடைய ஜோனல் கேட்கும், ஜோனல் போயிட்டு அப்போ உங்களுடைய பஞ்சாயத்து கேட்கும். கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டீங்கன்னா அதனுடைய டேட்டு என்னென்ன டேட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1999 இடத்துக்கு வந்து, அதாவது 99 கிராமத்துக்கு வந்து கிராம சபை கூட்டம் வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்போ அது அந்த 6999 அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து ராமநாதபுரம், நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஏதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து கிராம சபை ஷெட்யூல் வந்து கொடுக்காமல் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கூடலூர் எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு வந்து கிராம சபை கூட்டம் கொடுக்கல, ஈரோடு, காஞ்சிபுரம், அப்புறம் கன்னியாகுமரி, மூணு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்ட்ரிக்கு ராமநாதபுரம் பார்த்திங்கன்னா 339 கிராமத்துக்கு வந்து கிராம சபை கூட்டம், சிறப்பு கிராம சபை கூட்டம் டேட் அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன கிராமத்துக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஜோனல் பிரிச்சிருப்பாங்க, அதாவது பிளாக். பிளாக்கில் பார்த்திங்கன்னா என்னுடைய பிளாக் வந்து ராமநாதபுரம். அதில் எத்தனை கிராமத்துக்கு வந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து மண்டபம் பிளாக்கு மட்டும் சிறப்பு கிராம சபை கூட்டம் வந்து அறிவிக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நயினார் கோயில் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து ராமநாதபுரம் என்னுடைய இது பார்க்க போகிறோம். அந்த ராமநாதபுரத்தில் வந்து 25 இது இருக்குது, 25 கிராமத்தில் டேட்டு ஒவ்வொரு இதுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சுந்தன் வயல், அத்தியூத்து, ரெண்டு கிராமம், அத்தியூத்துங்கிறது எங்களுடைய கிராமம். இந்த ரெண்டு கிராமத்துக்கும் 26ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க, அதாவது நவம்பர், அதாவது இந்த மாதம் 26. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தார்கோட்டை, சித்தூர் 27, அப்புறம் தேவிப்பட்டினம், இளமனூர் 28, அப்புறம் வந்து காலங்குடின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து அப்படியே பாருங்க, ஒவ்வொரு ஊராக போட்டிருக்காங்க. காவனூர் இது பார்த்திங்கன்னா இது வந்து 1ஆம் மாதம் வரைக்கும் சிறப்பு கிராம சபைக்கு டேட் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிறங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கிராமத்தில் எந்த டேட்டில் கிராம சபை கூட்டம் நடக்குது, அது கிராம சபை கூட்டத்துக்கு தயாராகிக்கிறங்க. கிராம சபை கூட்டத்தில் இப்போ யார் கலந்துக்குருவாங்க, அதில் யார் தலைமை இருப்பாங்க,
அது நம்ம எப்படி அந்த யாரை கலந்துக்கிறாங்க அவங்க கலந்துக்கிறது தகுந்த மாதிரி யார்கிட்ட யார் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுக்கு வருவாங்க அவங்ககிட்ட நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம் எல்லாமே வந்து இப்போ வந்து ஆன்லைனில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராமத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய கிராமம் பார்த்தீங்கன்னா அத்தியூத் கிராமத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா 227437. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராமத்தை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்னுடைய கிராமத்தில் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 6696. இதில் வந்து எஸ்சி கேஸ்ட் வந்து 168. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிராம சபை டேட்னு போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இப்போ சிறப்பு கிராம சபை டேட்டு நவம்பர் 26, 2020 26 நடக்க போகுது. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கிராம சபை கூட்டம் வந்து இப்போ நடக்க போகிற டேட்டுக்காக கொடுத்துருக்கோம். நடந்து முடிஞ்ச கிராம சபை கூட்டம் இப்போ நடந்த டீட்டெயில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் அதை கிளிக் பண்ணோம்னா கிராம சபை கூட்டம் என்னென்ன அப்ரூவல் பண்ணாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தலைமை யார் இருப்பாங்க. இப்போ தலைமை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரசிடெண்ட்டு தான் தலைமை ஏற்கிறாங்க, அது அப்துல் மாலிக்ங்கிறவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியானு பார்த்திங்கன்னா செந்தில்குமார்ங்கிறவங்க. அப்புறம் வந்து ஃபெசிலிட்டர்ஸ் யார் வராங்க பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டர் வந்து சுதா ராணிங்கிறவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து கலந்துக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றாங்க. அப்புறம் வந்து கால்நடை அனிமல்ஸ் ஹபண்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றாங்க, அதாவது கால்நடை மருத்துவமனையிலேருந்து வர்றாங்க. அப்புறம் வந்து அவங்களோட ஆஃபீஸர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து கலந்துக்கிறாங்க இந்த கிராம சபையில் அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து வியூ ஆள் கொடுக்கல, அதை கொடுத்தோம்னா வச்சுக்கிறோங்களா அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து எஜுகேஷன் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் கால்நடை, அப்புறம் பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. இதில் எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து கலந்துக்கிறாங்க. இத்தனை 7 டிபார்ட்மெண்ட் கலந்துக்கிறாங்க. இந்த இதே இது வந்து போன கிராம சபை என்னுடைய கிராம சபையில் பார்த்தா 11 டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க. இப்போ வந்து உங்கள் 7 டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த 7 டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் வர்றாங்க அவங்களுடைய நேம் என்ன அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை ஃப்ரண்ட் லைன் ஆஃபீஸில் அஃபீஷியல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போட்டுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட பேர் வந்துடும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா நம்புராஜன் அவங்க கலந்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹபண்ட்ரி அவங்க யார் கலந்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா பூங்கோதைங்கிறவங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா புனிதகுமாரி, நம்ம புனிதகுமாரிங்கிறவங்க ஏஏஓ அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அப்புறம் ரூரல் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிடிஓ அதாவது விஜயகுமாருங்கிறவங்க, ஜோனல் டியூட்டி பிடிஓ அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வந்து யாருன்னா நம்ம கிளர்க்கு தான் அவங்க பஞ்சாயத்து ராஜ் அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா செந்தில்குமார் அவங்க. அப்புறம் வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஓ கண்ணனுங்கிறவங்க கலந்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சுமதிங்கிறவங்க அதாவது டீச்சர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் இத்தனை டிபார்ட்மெண்ட் 7 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 டிபார்ட்மெண்ட்லேருந்து கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து எதுக்கு கலந்துக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன ஒரு குவஸ்டினாக இருந்தாலும் சரி நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் நம்மகிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. அப்புறம் வந்து இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மனு மூலமாகவே டைரெக்டாக அந்த கிராம சபை கூட்டத்திலேயே வந்து மனு மாதிரி கொடுக்கலாம் அவங்ககிட்ட. அப்புறம் கொடுக்குறது மட்டும் இல்லை அந்த கிராம சபை கூட்டத்தில் அவங்ககிட்ட வந்து க்வெஸ்சன் கேட்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, எது பண்ணியிருக்கீங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு இது வேணும், எங்களோட தேவைகள் என்ன, அதப்பெல்லாம் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றுற எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லானது, அது எல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க. கண்டிப்பாக கிராம சபை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நான் ஒரு அதாவது 25 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதாவது ஊராட்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஊராட்சியில் என்னென்ன அதாவது ஊராட்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா இதை பார்த்தினாலே கிராம சபை கூட்டத்தில் போய் நம்ம கலந்துக்கிட்டு அது எப்படி கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், என்னென்ன நம்மளோட தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யலாம் பார்த்து நிறைய இது வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஏற்கனவே நடந்த கிராம சபை கூட்டம் பற்றி டீட்டெயிலில் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி டீட்டெயில் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் அதாவது குடிநீர் சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்து எஸ்பிஎம் அந்த வீடியோ, அப்புறம் வந்து இலவச ஆடு மாடு கோழி, அப்புறம் வந்து அம்மா விளையாட்டு திட்டல், அப்புறம் விஜிலன்ஸ் குழு அதாவது ரேஷன் கடை அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராம கம்மாய் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அப்புறம் வந்து கிராம சபை நடக்கும் நிகழ்வுகள் அதாவது ஆன்லைனில் நம்ம எப்படி பார்க்குறது, ஏற்கனவே நடந்த இது பார்த்திங்கன்னா
ஆல்ரெடி நடந்து கிராம சபை நடந்து முடிஞ்ச கிராம சபைத்துடைய அதில் என்னென்ன நடந்திருக்கு அதை பற்றியான ஃபுல் இது பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறது, அப்புறம் வந்து பஞ்சாயத்தினுடைய வரவு செலவுகள், அப்புறம் வந்து நம்ம ரேஷன் கடையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதை நிறையா வீடியோ போட்டிருக்கேன், இதை வந்து அது பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதில் உள்ளே போயிட்டு பாருங்கள். மேலும் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.